ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் K13. அதாவது இது ஒரு அப்பார்ட்மெண்ட் ரிலேட்டடான மூவி. அந்த K13ன்றது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ரூமோட நேம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அருள்நிதி, யோகி பாபு, அப்புறம் வந்து சாரதா நிஷாந்த், அவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டருக்கு தான் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த சினிமாவில் எதுவுமே அந்த மாதிரி ஸ்டோரி இல்லை. இவர் ஒரு புதுவித கதையை வந்து இதில் கொண்டாந்துருக்காரு. அவர் வந்து பரத் நீலகண்டம், அவர் தான் வந்து புதுமுக இயக்குனர். இந்த படத்தை வந்து அவர் தான் ஸ்டோரி எழுதியிருக்காப்புல, டேரக்டர் அவர் தான் பண்ணியிருக்காப்புல. வந்து ஸ்டோரி பேஸ்டு, அதாவது கதைக்கு தான் வந்து இந்த படத்தை வந்து முக்கியத்துவம். அதாவது இந்த கேரக்டர் வந்து யார் வேணாலும் நடிச்சிருக்கலாம், அதனால அந்த படத்தோட கதை வந்து ரொம்ப பலமா இருக்குது. அதாவது வந்து அருள்நிதி வந்து ஒரு அடுத்து யங் டேரக்டரா வந்து அவர் வாய்ப்பு தேடிக்க இருக்காப்புல. அப்போ வந்து அவரோட கதை வந்து எதுவுமே வந்து செட் ஆகமாட்டுது. எல்லா டேரக்டரும் வந்து நீ இன்னும் நல்லா ட்ரை பண்ணு, ஒரு த்ரில்லர் மூவி எடு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் ஒரு மூவிக்காக வந்து ஸ்டோரி யோசிச்சுக்கிருக்காப்புல. அவருக்கு எந்த ஒரு ஸ்பார்க் வராமல் இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறாப்புல. அந்த படத்தோட ஸ்டோரியை நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா நீங்கள் படத்தை வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மற்ற படத்தை காட்டில் இந்த ஒரு த்ரில்லர் மூவியில் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஒர்க்ஸ் அது வந்து நிறைய இடத்துல வந்து பயமுறுத்திருக்காங்க. ஒரு பேய் படம் மாதிரி நம்மளை வந்து நிறைய இடத்துல பயமுறுத்திருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் நமக்கே வந்து படம் பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. மியூசிக்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் தான் அந்த படத்தோட பெரிய பலம். பாட்டுன்னு சொல்ல முன்னாடி ஒரு கிளப்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் வருது, அவ்வளவுதான். பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பலம் கொடுத்துருக்கு. அருள்நிதி ஹீரோயின், அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. அவங்க அந்த கிளப்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணோடனே அருள்நிதி வந்து அவங்களோட கொஞ்சம் ரொமான்ஸா பேசி கடைசியில் வந்து நம்ம மை பிளேஸ்க்கு போலான்னு சொல்லி ரெண்டு பேரும் போயிட்டாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அங்க வந்து அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அருள்நிதி வந்து கட்டி போட்டு கிடக்கிறாப்புல. கட்டி போட்டு ஹீரோயின் பார்த்தா இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து எப்படி இறந்தாங்கன்றதுதான் படத்தோட ட்விஸ்ட்டு. அவங்க வந்து யாரும் கொண்டுட்டாங்களா, இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை அருள்நிதி தான் கொண்டுட்டாரா அப்படின்றது என்னன்றதான் வந்து படத்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காரு டேரக்டர். படத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மேலே சந்தேகம் வந்து ஒரு ரூம் வந்து இன்சைடாக லாக் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்சைடாக லாக் பண்ணியிருக்கும்போது என்ன, யார் கொண்டது, என்னன்னு படத்தை வந்து ஃபுல்லாக வந்து த்ரில்லராகவே போகுது. அருள்நிதி அங்கேருந்து எப்படி எஸ்கேப் போகிறார், அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அவர் பெரிய படத்துக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறக்காக டேரக்டரோட பேசியிருக்காரு. அங்கிருந்து அவர் எப்படி கிளம்புறாரு அப்படின்றதான் வந்து படத்தோட கதை. படத்துல வந்து கேமராமேன் வந்து அவரோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது பக்காவ ஒர்க் பண்ணிருக்காப்புல. ஒரு ஆங்கிள் காட்டுறதா, ஒரு அருள்நிதியில இருந்து பேக்ல வந்து அந்த ஹீரோயின் ஒரு ஆங்கிள் காட்டுவாங்க, அதெல்லாம் வந்து செமையா இருந்துச்சு படத்துல. அருள்நிதி வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் யதார்த்தமான நடிப்பை காட்டியிருக்காரு. அதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து அவர் இருக்கும்போது இப்படி நடந்துச்சுன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு படத்துல வந்து யதார்த்தமா காட்டியிருக்காரு. இந்த படத்துல வந்து கொஞ்சம் டேரக்டர் எதா பண்ணிட்டாருனா வந்து அவர் வந்து அவரோட செஞ்ச தப்பான தடயத்தை மறைக்கிறதுக்கு ரொம்ப கிளீன் பண்ணுவார். அதாவது அந்த சீன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி. இந்த படத்துக்கு மண்முட்டி டீம் வந்து 4 ஸ்டார் கொடுக்குறோம். படம் வந்து பக்காவாக இருக்கு. ஒரு புது கதை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சினிமா பிரியர்கள் எப்பயுமே பார்த்த கதையே பார்த்து அடுத்தடுத்த படத்தில் பழகினவங்களுக்கு ஒரு புது டிஃப்ரெண்டான ஸ்டோரி இருக்கும்போது இந்த படத்தோட வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவியாக இருக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். சஸ்பென்ஸ் த்ரில்லர் என்ஜாய் பண்ணுவீங்க.